షడాడనం కుంకుమరక్తవర్ణం మహామదం దివ్యమయూరవాహనం రుద్రస్వసూర్ణం సురసన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రవత్య సుబ్రహ్మణ్యస్వామి అనుగ్రహ ప్రియతాం. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷி. தினம் 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 காலையில் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நாள் பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்க போகிறோம். 25/1/2019 விளம்பி வருடம் தை மாதம் 11 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இரவு 10:24 வரை. பின்பு ஹஸ்தம். இன்றைய திதி பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். சதயம் போராட்டாதி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:15 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. தைவள்ளி ரொம்ப விசேஷமானது. இந்த தைவள்ளி அப்போ சுமங்கலி பூஜை, கன்னியா பூஜை, வடுவு பூஜை, கோபூஜை போன்ற பல்வேறு பூஜை புனஸ்காரங்களை பெண்கள் கடைபிடிக்கிற வழக்கம் உண்டு. தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தராயணத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும், அதாவது தானம் தர்ம புண்ணிய காரியங்கள் செய்தால் அது 10 மடங்கு பெருகும்னு சொல்லுவான். செல்வ செழிப்போட குடும்ப சந்தோஷத்தோட தீர்காயுளோடு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வரத்தை அம்பியை கொடுப்பாளாம். தை மாதத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. ஆக தையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமை கூட விடாத ரொம்ப விசேஷமான வழிபாடு பண்ணால் அவ்வளோ மகத்துவத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதையவே கடைபிடித்து அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை நம்ம பெறணும்னு பிரார்த்தனை செய்து அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். முயற்சிகள், விடாமுயற்சி வெற்றியை தரும். சில நிலைகளில் நம்ம வேலைக்கு போகலாமா, தொழில் பண்ணலாமா, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி தடுமாற்றத்தில் இருந்தவாளுக்கு கூட ஒரு அற்புதமான வழி கிடைக்கும். வேலையில் நல்ல முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவாளுக்கு வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். லாபங்கள் கூடி வரும். சில தடங்கல்கள் போய் நிம்மதியான சூழ்நிலைகள் மாறி வரும். எதிர்வினைகள் எதிர்த்து பேசவா இருந்துட்டே தான் இருப்பான். அதை பற்றி பெருசாக எடுத்துக்காத. உங்கள் செயல்பாட்டில் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இன்றைய நாள் நட்சத்திரம் உங்களுக்கு அற்புதமான நட்சத்திரமாக இருக்கும். வேலைவாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் கொண்ட நாள். மார்க்கெட்டிங் சம்பந்தமாக இடம் விட்டு இடம் மாற்றம் செய்து தான் உங்களுடைய தொழில்கள் அமையும். நான் வெளியூர் போக மாட்டேன் அப்படிங்கிற பேச்சுகள்லாம் இல்லாத, வெளியூர் வாய்ப்புகள் கிடைத்தாலும் பரவாயில்லன்னு முயற்சி பண்ணலைன்னா சக்ஸஸ்ஃபுல் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1. நிறம் பல வல்ல நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன். நிறையா பேர் எதிர்த்தெடுத்து சொல்லுவாள், அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். உங்களுடைய ஜெயிக்கிறதுக்குண்டான வழிகள் என்ன தேடுவேன். தடங்கல்கள் இருக்கும், நிறைய கரடுமுரடான பாதைகள்லாம் சந்திப்பேன், இருப்பினும் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அதிகம். பிரயாணத்தின் மூலமான பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. நண்பர்கள் மூலமான நல்லா ரெஃபரன்ஸ் கிடைக்கும், நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இந்த தினத்தில் கடன் கேட்ட இடத்துல வீட்டு ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரி லோன் கேட்ட இடத்துக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம். திருமண காரியங்கள் கைகூடும். சில நேரங்களில் தடங்களான விஷயங்கள் அதை நினச்சிட்டு அப்படியே வருத்தப்பட்டு சரி எல்லாமே தடங்கள் தான் அப்படின்னு உட்காந்துட்டுப்படாது. பாசிட்டிவான மனசை கொண்டு வரும்போது நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள், எல்லா காரியங்களும் ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நீங்கள் இன்றைய தினத்தில் சிறு சிறு மறதிகள் யதார்த்தமாக இருக்கும். இந்த மறந்து வச்சு விட்டோமே, காஸ்ட்லியான பொருட்கள் நீங்கள் வச்சு விட்டோமே, ஐயோ இதை ரொம்ப விலை உயர்ந்ததாச்சு, எங்கே வச்சேன்னு தெரியலையே, சர்டிஃபிகேட் எங்கே வச்சேன் தெரியல, பாஸ்போர்ட் எங்கே வச்சேன் தெரியல, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸை ரொம்ப அழகாக எடுத்து பத்திரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா விஷயங்கள்லேயும் ரொம்ப சிறப்பாக காரியங்கள் நடைபெறும். இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடியது, எதிர்காலத்தில் ஏதேனும் நமக்குன்னு சேமித்து வைக்கணுங்கிற எண்ணங்கள் கூடி வரும். பிஸ்னஸில் முதலீடு எதிர்பார்த்தவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஐடி இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. புதிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மனசில் தோணும், அதை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் மனசில் இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும். மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3. நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.
கடகராசி அன்பர்களே, நிறைய தடங்கல்கள் பார்த்துட்டு சின்ன சின்ன தடங்கள்லாம் உங்களுக்கு பெருசு கிடையாது. சில நேரங்கள் ஒரு காரியம் நடக்கும், சில நேரங்கள் காரியம் நடக்கிறது தடங்களாக இருக்கும். ஒரு நபரை பார்க்க போகிறோம், ஒரு முறை பார்த்தா அந்த காரியம் நடக்கிறது, சில நேரம் பார்த்துட்டு நாலஞ்சு தடவை நம்மளை அழைக்கழிப்பா. ஆனால் அந்த முயற்சி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கும். விடாமுயற்சியின் மூலமாக வெற்றி பெறுவேன், மன திருப்தி பெறுவேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கலாம். சகோதர சகோதரி, தாய் தந்தையர், மனைவி, குழந்தை, இந்த மாதிரி குடும்பத்தார் அப்படின்னு சொன்னால் உடனே அது உங்களை ஒரு ஈஸியாக பாதிச்சிடும். அதனால் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப மனசளவுக்கு எடுத்துக்கூடாது. உடலில் உபாதை இருக்கிறவா, மென்டலி ப்ராப்ளம் இருக்கிறவாளுக்கு கூட இன்றைய தினத்தில் சில மாற்றங்கள் இருக்குது. மருத்துவம் பார்க்கும்போது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படும். கடகராசி என்பவர்களுக்கு சில வெளிநாடு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கிறவா, வெளிநாடு போகணும்னு நினச்சிருந்தா தடங்களாகிட்டே இருக்கேன், ஏன்னா தடங்கள் பிரச்சனை இந்த வழக்கில் தீர்ந்துடும். கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, நிறைய விஷயத்தில் தைரியமாக செய்வீர், ஆனால் சின்ன சின்ன காரியங்களுக்கு பயங்கள் இருக்கும். இப்போ அதிகமாக செய்யலாமா வேண்டாமா, இதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா, பாதிப்பு இருக்குமா, பாதிப்பு இருக்கிறாங்க பல நேரங்களில் யோசிப்பீர். இருப்பினும் மனசில் ஒரு திடாத்திரத்தை கொண்டு வந்து எதையும் தைரியமாக செய்யும். நல்ல நண்பர்கள் கூட சேரும்போது நல்ல முன்னேற்றம், எதிர்மறையான ஆட்கள் கூட சேரும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரை முன்னாடி எடுத்து விட்டுடுவோம். அதனால் நல்ல விஷயங்கள் எதாக இருந்தாலும் செய்யுங்க, உங்களுக்கு சாதகமாக வரும். மக நட்சத்திரத்தில் இருந்த வாழ்க்கை பிரயாணங்கள் அதிகம் உண்டு, பூர நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை அதீதமான முன்னேற்றங்கள் உண்டு, லாபங்கள் உண்டு. உத்தர நட்சத்திரத்தில் இருந்த வாழ்க்கை அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்த வாழ்க்கை அமோகமான பலன்கள் கூடி வரும். சில நேரங்கள் முன்கோபத்தினால் எதாவது பேசிடுவார், பத்து நிமிஷத்தில் மாறி திருப்பி சாதாரணமாக பேசிடுவார். குடும்ப சூழ்நிலைகள் மாறும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு. கன்னிராசி என்பவர்கள் பாராட்டுதல்கள் வந்து குவியும், நிறைய காரியங்களில் பாராட்டுதல் உண்டு. உத்திரம் அஸ்தம் ரெண்டு நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை நீங்கள் என்ன பண்ணோன்னே தெரியலையே, காலையிலேருந்து நேரம் போயிட்டே இருக்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி சிந்தனைகள் நிறையா இருக்கும், நேரம் பாட்டுக்கு ஓடுறதே தெரியாது. மத்தியானத்துக்கு மேலே எல்லா காரியங்களும் ரொம்ப சட்டு 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 சட்டுன்னு நடந்துடும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, நிறையா காரியங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சில நேரங்கள் நம்ம யதார்த்தமாக சில நெருப்பு, சில காரியங்களில் நெருப்பு ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது, ஒரு ஸ்டவ் ஏற்றுறது, ஒரு முக்கியமான பொருள் ஏற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களும் போது கவனமாக இருந்துக்கணும். சித்திர நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அமோகமான பலன் உண்டு, எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, எதையும் சாதிக்கும் வல்லமை படுத்த அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பவர்களே, ஒரு மனிதரை பார்த்த உடனே இவருடைய கேரக்டர் தான், இவர் இப்படித்தான், இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக பொட்டு பொட்டு வச்சுடுவார். இது சக்ஸஸ் பண்ணக்கூடிய மனோதிடங்கள் உண்டு. விவசாயம் பண்ணின்னு இருக்கிறவங்க, வெஜிடபிள் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்க, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்டல் ஷாப் வச்சுட்டுருக்கவங்க, ஹோல்சேல் பண்ணுறவங்க, ரீட்டெயில் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு. மர சம்பந்தமான வேலை, கார்பெண்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, எலக்ட்ரிக்கல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் சம்பந்தமான கூட்ஸ் விற்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். துளாராசி என்பவர்களுக்கு நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். சில முக்கியமான முடிவுகள்லாம் பிறர்கிட்ட ஆலோசித்து கேட்டு அதுக்கப்புறம் பண்ணுவேல உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. சில நேரங்கள் திடீர் பிரயாணங்கள் உண்டு, மனைவியல் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். துளாராசி என்பவர்களுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான வழிபாடு. ருச்சிராசி என்பர்கள் எல்லா காரியங்களும் பரிசு பெறுவீர்கள். கணவன் மனைவிக்காக கிஃப்ட் பண்ணுறது, அதே மாதிரி கணவன் மனைவிக்காக கிஃப்ட் பண்ணுறது, அதே மாதிரி ரொம்ப நாள் சேர்த்து வச்சுருக்க பணத்தை வச்சு அன்பானவர்களுக்கு எதினும் வாங்கி தரக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்கள் சண்டை போட்டாலும் ஒரு சில நேரங்களில் அன்பாக பேசி அவளுக்கு என்ன தேவை, அவளுக்கு நம்ம என்ன உதவி செய்கிறதுன்னு உட்காந்து யோசித்து செயல்படும். வேலையாட்கள் மூலமாக வெற்றிகள் உண்டு.
இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டுருக்கிறவாளுக்கு, புதுசாக இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு அமோகமான பலன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்க, மேன் பவர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வியாபாரங்கள் அதிகரிக்கும், லாபங்கள் கூடி வரக்கூடியதான். ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 என மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, எல்லா காரியத்திலையும் யோசித்து யோசித்து செய்கிறது, ஏழரை சனி இருக்கே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற பல யோசனைகள் இருக்கும். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா 1-2 தொழில் பண்ணிக்கலாம், எதுலேயும் சக்ஸஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களில் இதையும் பண்ணுறது அதையும் பண்ணுறது பல்வேறு விஷயங்களில் தன்னுடைய திறமைகளை காண்பிக்கிறது, திறமைக்கு நிச்சயம் பலன்கள் உண்டு, 10-1 ஜெயிக்கும்னு சொல்லுவாள். அது மாதிரி பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு வியாபாரங்கள் அதிகரிக்கும், அமோகமான பலன்கள் உண்டு, புதிய துணிமணி வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு தடங்களான விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, பேச்சு திறமையில் எதையும் சாதிப்பு, அரசியல் ரீதியாக அமோகமான பலன்கள் உண்டு, நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரும். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடும் சிவ வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பவர்களுக்கு. மகரராசி நேர்கள், நன்மையான நயன் வைக்கக்கூடிய அற்புதமான நாள், நல்ல யோகமான நாள், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துடுவேன், சுலபமாக அணுகுவேன், எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் இருக்குது, பேச்சு திறமை, படித்ததை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட என்னுடைய பேச்சும் என்னுடைய செயல்பாடும் என்னுடைய நடை உடை பாவனை இது அத்தனையும் அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி மாறி அதை செயல்படுத்துவேன். அந்த மாதிரி திறமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏராளமாக இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கா, அக்கௌண்டிங் ஆடிட்டிங் படிச்சுட்டுருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் மெனு பல்வேறு திறமைகள் மூலமான அவங்கள வெளிக்கொண்டு வர முடியும். தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டுருக்குறவா, கேமராமேனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, சவுண்ட் இன்ஜினியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, நடிப்பு கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு. வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மகரராசி என்பர்கள், எதையும் எடுத்தோன்னா சட்டுன்னு பண்ணிவிடுவீங்க, அந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டு, தானாகவே இறைவன் அனுகிரகத்தில் நடக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, நாராயண நாம வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, வெற்றி பெற்றே ஆகக்கூடிய அற்புதமானது, நிறைய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பேன், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மாறிப்பேன். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, அவங்க பாராட்டுதல்கள் பெறும்பொழுது ஒரு சமயம் பயமாக இருக்கும், ஒரு சமயம் ரொம்ப தெளிவாக இருப்பேன், எதுக்காக இப்படி பேசுகிறா, ஒருவேளை இந்த காரணமாக அந்த காரணமானு பல்வேறு யோசனைகள் இருக்கும். இருப்பினும் மனசில் திருப்தி இருக்கும். அவசியமான பிரயாணமாக இருந்தால் மட்டும் பண்ணணும், இல்லை பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இதேனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கையெழுத்து போடுறது, நாள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணும், சட்டுன்னு பண்ணிடக்கூடாது. பெற்ற தாய் தந்தை ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவி செய்ய, அந்த உதவி செய்யும் போது உதவிக்குண்டான நபரா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் அவா பண்ணிவிட்டு அதை பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடக்கூடாது. பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து கிடைக்கும், வராக்கடன்கள் வந்து தீரும், திடீர் நல்ல செய்திகள்லாம் உண்டு. தனக்கு ஏற்படுறதோ இல்லையோ, தன் குழந்தைகளுக்கு, கணவருக்கு, கணவராக இருந்தால் மனைவிக்கு, தாயாருக்கு, தந்தையாருக்கு, சகோதரிகளுக்கு ஏற்படும்போது அதை நினைச்சு சந்தோஷப்படுவேன். கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. மீனராசி என்பவர்களே, ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை பண்ணுவேன், அமோகமான பலன்கள் உண்டு, நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், அதிர்ஷ்டமான செய்திகள் வந்து சேரும். சில நேரங்கள் சில சட்டு சட்டுன்னு கோபங்கள் வரும், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் என்ன பண்ணுன்ற எண்ணங்கள் மனசில் தோணிட்டு ஓடிகிட்டே இருக்கும் எண்ணங்கள். ஆனாலும் உங்கள் மனசில் தோணக்கூடிய ஐடியாஸ் பார்த்துட்டுன்னா சக்ஸஸ்ஃபுல் ஐடியாஸ் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணக்கூடியது, பிரயாணங்கள் அதிகரிக்கும், நிறையா சேமிப்புக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, அரசியலில் வெற்றிகள் உண்டு, புதிய பதவிகள் உண்டு. மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கா, டெக்ஸ்டைல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவா, டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுட்டு இருக்கா, ரீட்டைல் ஷாப் வச்சுட்டு இருக்கா, நல்ல பயன்கள் உண்டு, பலன்கள் உண்டு. ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பியூட்டிஷியனாக இருக்கிறவாளுக்கு சட்டுன்னு வாய்ப்புகள் கிடைக்கும், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருமானங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மீனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண்
ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 27 நட்சத்திரம், 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்த ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நிறையா பேருக்கு நம்ம நிகழ்ச்சி பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்குது சார், நான் வீட்டில் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது சார், எங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் கொடுக்குறது. ஒருத்தங்க கமெண்ட்ஸில் பண்ணும்போது சார் பச்சைக்கல் பூரத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தான். பச்சைக்கல் பூரம் வந்து நிறையா விஷயத்துக்காக பயன்படுத்துகிறோம், அது நீங்கள் சொன்னால எங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும் சார். ஆமாம், பச்சைக்கல் பூரம் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவம் வாய்ந்து பூஜை புனஸ்காரங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். பச்சைக்கல் பூரம் வந்து ஒரு மூலிகை பொருள்னே சொல்லுவான். மருத்துவர்கிட்ட பார்த்துட்டேன்னா பச்சைக்கல் பூரம் இன்றைக்கி லேகியங்கள் பண்ணுறவா, கேரளா முறைப்படி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கஷாயம்லாம் சொல்லுவாள் இல்லையா, அந்த கஷாயங்கள் லேகியங்களாக கொடுப்பா இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டேன்னா பச்சைக்கல் பூரத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு, மருத்துவ குணம் உடையதுன்னு சொல்லுவான். இன்றைக்கி கூட பெருமாளுக்கு பார்த்துட்டேன்னா திருநாமம் வைக்கிறது பச்சைக்கல் பூரத்தை வைக்கிறது நம்ம பார்க்க முடியும். பார்த்தசாரதி கோயிலில் இந்த பச்சைக்கல் பூரம் சுவாமிக்கு சாத்திரத்தில் அவ்வளோ முக்கியத்துவங்கள் கொண்டு வரும். பச்சைக்கல் பூரம் அப்படிங்கிறது ஒரு மகத்துவம் வாய்ந்தது, மருத்துவ குணம் வாய்ந்தது, தெய்வீக லட்சணம் வாய்ந்ததுன்னு சொல்லுவான். சரி, இது எங்கெங்கே பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு சில திரவியங்களில் பச்சைக்கல் பூரம் ஒன்று. ஹோமங்களுக்கு பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் தீர்த்தம் வைக்கிறோம் பார்த்தல, அதாவது கலசம் வைக்கும்போது இந்த பச்சைக்கல் பூரம் பயன்படுத்தலாம். வியாபார ஸ்தலங்களில் கேஷ் பாக்ஸில் பச்சைக்கல் பூரம் வைக்கலாம். அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸோ இல்லை பீரோவில் பச்சைக்கல் பூரம் வைக்கலாம். ஒரு புண்ணியாஜனை பண்ணுறோம் அந்த பச்சைக்கல் பூரம் வைக்கலாம். ஒரு பூஜை புனஸ்கரங்களுக்கு ஒரு தீர்த்த பாத்திரம் வைக்கணும், அதை பச்சைக்கல் பூரத்தை வச்சு சுவாமிக்கு புரோக்ஷணம் பண்ணலாம், அது வீடுகளுக்கு புரோக்ஷணம் பண்ணலாம். இந்த மாதிரி பச்சைக்கல் பூரத்தில் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. சுவாமிக்கு சாத்திரது மட்டும் கிடையாது, அது இருக்கிற இடத்துலையே செல்வங்கள் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பச்சைக்கல் பூரம், ஏழக்காய், கிராம்பு போன்ற இந்த சின்ன சின்ன மூலிகை வகைகள் நம்ம உணவுகளுக்கு மட்டும் கிடையாது, விசேஷமான விஷயங்களுக்கும் இதை பயன்படுத்துறது உண்டு, அதில் வியாபார விஷயங்கள் யதார்த்தமாக உண்டு. ஆக பச்சைக்கல் பூரம் நம்ம வியாபார ஸ்தலங்கள்லையும் வீட்லேயும் கேஷ் பாக்ஸ்லையும் வைக்கும்பொழுது நல்ல மாற்றங்கள் நிகழும். எந்த இடத்துல வாசனை மிகுந்த சில திரவியங்கள் இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி குடியிருப்பாங்கிறது உண்மைதான். ஆக பச்சைக்கல் பூரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் இதை கேட்டிருந்தில் உங்களுக்கு பயனான தகவல்களை பற்றி பார்த்துருக்கோம். மீண்டும் இன்னொரு ஆன்மீக தகவலில் சந்திப்போம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல்வேல் முருகா விற்றுவேல் முருகனுக்கு அரோகரா.